எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு மகிமையான பரலோக வாழ்வு இருக்கிறது. அந்த நினைப்போடு நாம் செயல்படும் பொழுது இந்த உலகத்தார் மத்தியிலே கர்த்தருக்கு சாட்சியாக ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அந்த மகிமையான பரலோக வாழ்வை நாம் மறந்துவிட்டால் இந்த உலகத்தாரோடு உலகத்தாராக ஒரு பெரிய வித்தியாசம் இல்லாத கிறிஸ்தவர்களாக, ஏன் பெயர் கிறிஸ்தவர்களாகவே வாழ முடியும்? இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறேன், மகிமையான பரலோக வாழ்வை நீங்கள் எண்ணி இந்த பூமியிலே வாழ ஆரம்பித்து விட்டால் இப்பொழுதே நீங்கள் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் வாழ முடியும். இந்த கருத்தை வலியுறுத்தி தான் ஆனந்த பாக்கியம் என்ற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். தொடர்ந்து பாருங்கள், அனைவருக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்த நமக்கு வைத்திருக்கிற அந்த ஆனந்த பாக்கியத்தை பெற்று மகிழ்வோம். கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆனந்த பாக்கிய நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துகள். இந்த செய்தியை வல்லமையாய் செய்கிற என் மகன் ஜான் பிரபுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மனதுருக்கம் அற்புதங்களை செய்கிறது. இந்த அற்புதத்தை பெற்று ஆனந்த பாக்கியம் அடைய ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த செய்தியை ஒவ்வொருவரும் கேட்கவும் பிறருக்கு அறிமுகப்படுத்தவும் வேண்டுகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். திருப்தியாக்கி நடத்திடுவார், உன் தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், அவருக்கு கொடுக்க வைப்பார். ஹலோ, நல்லா இருக்கீங்களா? ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்றும் ஆண்டவர் நமக்கு திருப்தியாக்குவேன் என்ற ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதை குறித்ததான தேவ செய்தியை கேட்போம். உங்கள் எண்ணம் புரிகிறது பாஸ்டர். இதே போல ஆயிரக்கணக்கான செய்திகளை நாங்கள் கேட்டுவிட்டோம், இன்னும் எங்களுக்கு திருப்தி இல்லை. பரவாயில்ல, நீங்களும் பேசுங்க, கேட்குறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நிச்சயமாக முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. வாசிக்க கேட்கலாம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி. மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி. உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவன், நம்மை திருப்தியாக்குகிற தேவன், அவர் நன்மைகளின் நாயகன். அநேகருடைய வாழ்க்கையில் நான் ஜெபிக்கின்றேன், ஆனால் ஒரு திருப்தி இல்லையே, நான் எதிர்பார்த்தது போல நடக்கவில்லையே, சற்று எல்லாம் குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் அதுதான் சாமியினுடைய விருப்பமோ என்று எண்ணி நான் அப்படி ஒரு என்னை திருப்திப்படுத்திக் கொள்கிறேனே தவிர உண்மையிலேயே எனக்கு திருப்தி இல்லை என்று சொல்லி எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? நிச்சயமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் திருப்தியை உண்டு பண்ணுவார். உங்கள் வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாறுகிறது, வற்றாத நீரூற்றை போல மாறப்போகிறது. தீர்க்கதரிசிகளின் வாழ்க்கையிலே கர்த்தர் பல நபர்களை திருப்தியாக்கியிருக்கிறார். இன்றும் கூட 2 ராஜாக்கள் 7 அதிகாரத்தில் கர்த்தர் எலிசாவை கொண்டு செய்த காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் 7 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்காலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்காலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றவான். தீர்க்கதரிசிகள் எப்பொழுதுமே கர்த்தர் சொல்லுவதை அப்படியே சொல்லிவிடுவார்கள். அவர்களுக்கு பயம் இருக்காது, அல்லது எப்படி நடக்குமோ என்ற எண்ணம் சற்றுமே இருக்காது. பிரியமான தேவ ஜனங்களே, இங்கும் எலிசா தீர்க்கதரிசி கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்லுகிறார். பாருங்கள், சில அளவுகளை கூட அவர் சொல்லுகிறார், மெஷர்மெண்ட் கூட, இது இப்படிதான்,
இவ்வளவு வெயிட் உள்ள பொருள் இவ்வளவு ரூபாய்க்கு, இவ்வளவு வெயிட் உள்ள பொருள் இவ்வளவு ரூபாய்க்கு விற்கப்படும் என்று சொல்லி வெயிட்டையும் அதனுடைய விலையையும் எம்ஆர்பியை கூட அந்த எலிசா தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு சொன்னார். ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா? ஆம், இன்றும் பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆச்சரியமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். உனக்கு வரப்போகிற மணமகன் இப்படித்தான் இருக்க போகிறார் என்று ஆண்டவர் சொன்னால் அப்படித்தான் இருக்கும். பிரியமானவர்களே, இன்று அநேகர் எங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளை வாழ்கிறோம், ஆனால் சரியான வரன் அமையவில்லை. எங்களுக்கு தெரிந்த சில குடும்பங்களிலே வரன் அமைந்தும் வாழ்க்கை தொடரவில்லை என்று சொல்லி நீங்கள் கவலையான செய்திகளை தெரிவிக்கலாம். ஆனால் உங்களுக்கு அது நடக்காது. காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கும் பொழுது புது பலன் அடைவீர்கள். அல்லேலூயா! கர்த்தருக்கு காத்திராதவர்கள் தான் வெட்கப்பட்டு போகிறார்கள், காத்திருக்கிறவர்கள் மகிமைப்படுத்தப்படுகிறார்கள். பாருங்கள், ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசி வாயிலாய் சொல்லுகிறார், நாளைக்கு இந்த நேரத்தில், நாளைக்கு இந்த நேரத்தில். தயவு செய்து நீங்கள் அதை மனதில் பதிய வைக்க வேண்டும். டுமாரோ அட் த சேம் டைம், இந்த நேரத்தில், இந்த நேரத்தில் என்ன நடக்குமா? உங்களுக்கு மிகவும் மலிவான விலையில உங்களுக்கு விற்பனை செய்யப்படும் என்று சொன்னான். காரணம் என்னவென்றால், மழை இல்லாத பட்சத்தினாலே மிகுந்த வறட்சி, பஞ்சம், எல்லாரும் சாப்பாடு இல்லாம, தானியம் இல்லாம, தண்ணி இல்லாம மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய வார்த்தை எலிசா வாயிலாக உண்டாகிறது. சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதற்கு முன்பதாக என்ன நடந்தது என்ற சுருக்கத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அந்த பட்டணத்துக்கு எதிராக யுத்தம் செய்ய வந்த ராஜா, இவர்கள் நகரத்தை சுற்றிலும் தனது படைகளை வைத்து வெளியே யார் வந்தாலும் அவர்களை கொன்றுவிடலாம், அல்லது கோட்டை செவரை உடைத்து உள்ளே புகழலாம் என்று சொல்லி திட்டம் செய்து கொண்டிருந்தான். கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அன்று இரவு 6 இப்படியாக பார்க்கிறோம், ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரத்தங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால். ஆம் பிரியமானவர்களே, எதிரிகளை கர்த்தர் ஒரு நொடி பொழுதுல அப்படியாக பயம் காட்டி துரத்தி விட்டார். இன்றும் கூட உங்கள் வறட்சிக்கு எதிரிகள் காரணமா இருக்கிறார்களா? அல்லது ஸ்தாபனமோ, அல்லது ஒரு குறிப்பிட்ட கம்பெனி நிறுவனமோ தடையா இருக்கிறதா? பயப்படாதீர்கள் பாஸ்டர், அவர்கள் மிகப்பெரிய செல்வாக்கு படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள், அவர்களிடத்தெல்லாம் நமது பாச்சா பழிக்காது, நான் என்ன செய்வேன் என்று நினைக்காதீர்கள். கர்த்தரால முடியும். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆம் பிரியமானவர்களே, சத்தத்தை ஆண்டவர் துணிக்க பண்ணினார். உடனே அவர்கள் உண்மையிலேயே அப்படிப்பட்ட இராணுவம் நமக்கு எதிராக வந்துவிட்டதோ என்று எண்ணி பயந்து எல்லா பொருளையும் விட்டுவிட்டு ஓடி போனார்கள். இராணுவ கேம்புக்கு வேண்டிய அத்தனை சமையல் ஜாமான்கள், மளிகை பொருட்கள், எல்லா ஸ்டாக் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. நடந்தது என்ன? கர்த்தர் குஷ்டரோகிகளை ஏவி விட்டார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில யாரையுமே அற்பமா எண்ணக்கூடாது. நிலத்துல குஷ்டரோகிகள் விடிய காலையில எழுந்து பட்டணத்துக்கு வெளியே போகலாம், நம்ம உள்ளிருந்து பட்டினியாய் சாவதற்கு வெளியில போய் அந்த எதிரி கையால செத்தாலும் பரவாயில்ல, ஏதாவது சாப்பிட கிடைக்குமா என்று பார்ப்போம் என்று சொல்லி அவர்கள் சென்றார்கள். சென்று பார்த்த பொழுது எதிரிகள் யாருமே இல்லை, ஆனா அவங்களுடைய பொருட்கள், தங்கங்கள், ஆயுதங்கள் எல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க என்பதை கண்ட உடனே 9 வாசிக்கலாம். அதுல அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமணியாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். உடனே அந்த குஷ்டரோகிகள் தங்கள் கண்ட காட்சி நிஜமா அல்லது கனவா என்று அறியாதபடி பதறுகிறார்கள். அப்புறம் உண்மைதான் என்பதை உறுதிப்படுத்தி கொண்ட உடனே, நாம் இந்த செய்தியை ராஜாவிற்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் அறிவிக்காவிட்டால் குற்றம் சுமரும் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு முடிவுக்கு வந்து ஊருக்குள் புறப்பட்டு போகிறார்கள். ஆகவேதான் சொன்னேன், யாரையும் நாம் அற்பமாய் எண்ணக்கூடாது.
அற்புதம் நடப்பதற்கு ஒரு சிறிய ஒரு மகன் காரணமாயிருக்கலாம், குஷ்டரோகிகள் கூட காரணமாயிருக்கலாம். பாருங்கள், யாரையும் அற்பமாயினாதீர்கள். அவர்கள் உள்ளே போய் செய்தியை அறிவித்தார்கள். செய்தியை அறிவித்தவுடனே ராஜாவும் சேனைகளும் வந்து பார்த்து இது உண்மைதான் என்பதை உறுதிப்படுத்தின உடனே எல்லாருக்கும் அறிவிக்கிறார்கள், வெளியே எதிரி நாட்டு ராணுவம் விட்டு சென்ற அந்த மளிகை பொருட்கள், உணவு தானிய பொருட்கள் மிகவும் மலிவான விற்பனைக்கு வருகிறது என்று சொன்ன உடனே ஊர் ஜனங்கள் எல்லாம் விழுந்து அடிச்சு கொண்டு ஓடுகிறார்கள். சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ரேஷன்ல 1000 ரூபாய் தருகிறார் என்று சொன்னால் 10 பேர் அன்னைக்கு செத்து போயிடுவான். நடந்தது தானே நம்முடைய ஊர்ல. அதை எப்படியாவது வாங்கணும்னு எல்லாரும் ஓடுவாங்க. இன்னைக்கு மாதிரிதான் அன்னைக்கும், இன்னைக்காவது ஏதோ இருக்குது அப்பையும் ஓடுறாங்க. அன்றைய தினத்துல ஒன்றுமே இல்லாத பஞ்சம், பஞ்சத்தின் நடுவிலே ஓடுகிறார்கள். வெளியே ஓடும் பொழுது அங்க என்ன நடக்கிறது? 16 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே, கர்த்தருடைய வார்த்தையின்படியே, ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும், 2 மரக்கால் வாற்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. அல்லேலூயா! கர்த்தருடைய வார்த்தையின்படியே. தயவு செய்து கவனியுங்கள், எலிசா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே இன்றும் பாஸ்டர் ஜான் பிரபுவாகிய என்னை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் திருப்தி ஆவீர்கள். மகா வறட்சியான காலத்திலும் உங்கள் ஆத்மா திருப்தியாகும், உங்கள் எலும்புகள் நிறமுள்ளதாகும். நாளை இந்த நேரத்தில் என்று எலிசா தீர்க்கதரிசி சொன்னார். நானும் கர்த்தருடைய ஆவியில் ஏவப்பட்டு சொல்லுகிறேன், அடுத்த ஆண்டு இந்த நேரத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கை தலையீராய் புரட்டி போடப்பட்டிருக்கும். Upside down, you will see the wonders in your life. ஆண்டவர் mighty miracles பண்ண போகிறார். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களே விஷயத்தில் தேவரும் நீதிய பொறுமை உள்ளவராய் இருந்தாலும் அவர் நியாயம் செய்யாமல் போகவே மாட்டார் என்பதை தயவு செய்து அறிந்து கொள்ளுங்கள். உங்களை தேவன் திருப்தியாக்க போகிறார். ஜெபிக்கலாமா? எலிசா தீர்க்கதரிசியின் வார்த்தையின் படியே, கர்த்தர் சொன்னபடியே செய்தது போல இன்று உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்து உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்குவாராக. நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் மன்றாடுகிறேன். இப்பொழுதே அவருடைய வாழ்க்கையில உம்முடைய அற்புதத்தின் ஆற்றல் இறங்குவதாக சுவாமி. எல்லா வறட்சிகளும் மாறுவதாக, ஒரு புரட்சி உண்டாவதாக. நாளை இந்த நேரத்தில் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும் என்று நீ சொல்லி செய்தீரே, அதே போல அடுத்த ஆண்டு இந்த நேரத்துக்குள்ளாய் இதை பார்த்து கொண்டிருக்கிற 1000 பேருக்கு ஆண்டவரே திருமணங்கள் இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், பொருளாதார சிக்கலா இருக்கட்டும், எல்லாம் மாறி கர்த்தர் அவர்களை திருப்தியாக்குவதை சாட்சியாய் சொல்வார்களாக. சில பேர் மருத்துவமனையில் நீங்கள் படுத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். You will never die. கர்த்தர் சொல்றார், நீ மரிப்பது இல்லை, நீ பிழைப்பாய். எசேக்கியாவுக்கு கர்த்தர் ஆயுசாலை கூட்டி கொடுத்தது போல உங்களுக்கும் கூட்டி கொடுக்கிறார். சில பேர் வீட்டில் தொடர்ந்து அபாஷன், கர்த்தர் அந்த சாபக்கேடை இன்றே முறி விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆண் குழந்தைகளை கட்டளையிடுகிறார். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஊழியம் செய்கிற வாழ்க்கையில திருப்தியை உண்டு பண்ணும் ஆண்டவரே. சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தரே, தேவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு பிராமிஸ் பண்ணீங்களே, அந்த பிராமிஸ் நிறைவேறட்டும். சகலமும் திருப்தியாகட்டும். சபையிலே ஆத்துமாக்கள் இல்லாதவர்களுக்கு சபையிலே ஆத்துமாக்கள் பெருகுவார்களாக. ஞானஸ்தான ஆராதனை நடப்பதாக. ஊழியத்துக்கு ஜனங்கள் தங்களை அர்ப்பணிப்பார்களாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், எழுப்புதலை கட்டளையிடும். மகிமை உமக்கே, கிறிஸ்து இயேசு மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, அநேக பேர் மேல தேவனுடைய வல்லமை விழுந்ததை நான் ஆவியிலே உணர்கிறேன். கர்த்தர் நிச்சயம் அநேக சாட்சிகளை உங்களுக்கு தருவார். தயவு செய்து பகிர்ந்து கொள்ள மறவாதீர்கள். God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி: சியோன் விசுவாச அசம்பிளி, பிளாட்டியன் 11-14, ஸ்ரீராம் நகர், பாலாஜி நகர் பேருந்து நிறுத்தம் எதிரில், காட்மூர், 620-0019, திருச்சி. 24 மணி நேர ஜெப உதவிக்கு 8144979711.